சந்திரயான் 3 விண்கலத்தில் பயணித்த பயணிகளுக்கு வாழ்த்துக்கள் என ராஜஸ்தான் அமைச்சர் ஒருவர் பேசிய வீடியோவை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் மெதுவாக தரையிறங்கிய வரலாற்று தருணத்தை நாடே கொண்டாடியது. அப்போது ராஜஸ்தான் அமைச்சர் அசோக் சந்தனா இந்தியாவின் நிலவு ஆராய்ச்சி பயணத்திட்டமான சந்திரயான் 3 விண்கலம் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, நாம் வெற்றியடைந்து சந்திரனில் பாதுகாப்பான தரையிறக்கத்தை அடைந்தால் பயணிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் என்றார். சந்திரயான் 3 என்பது ஆளில்லா நிலவு ஆராய்ச்சி விண்கலமாகும். இது கூடவா ஒரு அமைச்சருக்கு தெரியவில்லை என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்று வரும் அறிவியல் கண்காட்சியில் சந்திரயான் 3 உள்பட 900 மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகள் வெகுவாக கவர்ந்தன. அரியாங்குப்பம் பகுதியில் தூய இதயம் அரியணை அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 2 பல்துறை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஆரம்ப வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை உள்ள 1000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சமூக அறிவியல், பொது அறிவு, விளையாட்டு உள்ளிட்ட 11 துறைகள் சார்ந்த பல்வேறு படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நிலவில் தரையிறங்கிய சந்திரயான் 3 உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை சக மாணவர்கள் மற்றும் பெற்றோரை வெகுவாக கவர்ந்தன. சந்திராயன் 3-ஐ வந்து நாங்கள் மாடலை வந்து சிட்டுவேட் பண்ணியிருக்கோம். நேற்று வெற்றிகரமாக வந்து மூனில் இறங்கின லேண்டர் விக்ரமும் ரோவர் பிரகயனும் வெற்றிகரமாக வந்து லேண்ட் ஆயிருக்கு. அதை வந்து நாட்டு மக்களோடு நாங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடலை வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் தென் பிரின்ஸிபல் சப்போர்ட்டோடு நாங்கள் வந்து இங்கே உருவாயிருக்கோம். இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, சவுத் போலில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியா கண்ட்ரி தான் வந்து நம்மளோட நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு சவுத் போலில் வந்து லேண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 கண்ட்ரியும் வந்து லேண்ட் ஆனது எல்லாமே வந்து நார்த் போலில் தான் லேண்ட் ஆயிருக்கு. இதனால் இதுதான் ஒரு பெரும் மகிழ்ச்சி செய்தி சொல்கிறதுக்கு. நம்ம நாடு வந்து சவுத் போலில் இறங்கியிருக்குன்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வீட்டின் வெளிப்புற சுவரில் கார் ஒன்று திடீரென மோதியதில் சுவர் உடைந்து சேதமடைந்தது. டெல்லி கிருஷ்ணமேனன் மார்க் பகுதியில் உள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வீட்டின் வெளிப்புற சுவர் மீது தனியார் வாடகை கார் ஒன்று திடீரென மோதியது. மோதிய வேகத்தில் சுவர் இடிந்து துவாரம் ஏற்பட்டதோடு அந்த காரும் சேதமடைந்தது. பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து சென்று கார் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர். தானும் குடும்பத்தினரும் ஹிமாச்சல பிரதேசம் நூஹ் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த பேருந்து ஒன்று காரின் பின்பகுதியில் மோதியதாகவும், இதனையடுத்து கார் கட்டுப்பாட்டை இழந்து அமைச்சர் வீட்டின் சுவரில் மோதியதாகவும் ஓட்டுநர் தெரிவித்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயர்நீதிமன்றம் எழுப்பும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள்தான் பதிலளிக்க வேண்டும் என அனைத்து துறை செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வருவாய்த்துறையில் துணை ஆட்சியராக பணியாற்றிய ஜெயராம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் மாவட்ட வருவாய் அதிகாரி பதவி உயர்வுக்கான பட்டியலில் இடம்பெற்ற போதும் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு விளக்கத்தை கண்டு நீதிபதிகள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் பொதுத்துறை பிரிவு அதிகாரி அளித்த விளக்கத்தில் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். நெல்லை அருகே சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்த தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரின் குடும்பத்துக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளது. சந்திரயான் 3 தொடர்பான செய்தி சேகரிப்பு பணிக்காக நெல்லையிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் குழு காரில் சென்றுள்ளனர். பணியை முடித்துக் கொண்டு நெல்லை திரும்பும்போது நாங்குநேரியில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த ஒளிப்பதிவாளர் சங்கர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த சங்கர் குடும்பத்துக்கு 5 லட்சமும் படுகாயமடைந்த 2 பேருக்கு 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அறுபத்தொன்பதாவது தேசிய விருதுகள் இன்று மாலை டெல்லியில் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய திரைத்துறையில் வெளியாகும் சிறந்த திரைப்படங்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் மத்திய அரசால் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2022-2023 ஆண்டுக்கான 69வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று மாலை டெல்லியில் அறிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகளில் சூர்யா நடித்த சூரரை போற்று படம், சிறந்த நடிகர் நடிகை, திரைக்கதை, பின்னணி இசை, சிறந்த திரைப்படம் என 5 பிரிவுகளின் கீழ் விருதுகளை பெற்றது. இந்நிலையில் 69வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது. ஆனால் கடந்த ஓராண்டாக கவனம் செலுத்தும் அளவிற்கு எந்த தமிழ் திரைப்படமும் வெளியாகாததால் இந்த ஆண்டு தமிழ் படத்திற்கு தேசிய விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு என சினிமா வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த மாதத்திலிருந்து காய்கறிகளின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 15 மாதங்களில் இல்லாத அளவிற்கு ஜூலை மாத சில்லறை பணவீக்கம் 7.44% அதிகரித்திருந்தது. இதற்கு காய்கறி மற்றும் தானியங்களின் விலை உயர்வு, பருவமழை மற்றும் புவிசார் பதற்றம் போன்ற காரணிகள் முக்கிய காரணமாக இருந்தன. இந்த சில்லறை பணவீக்கம் காரணமாக மக்கள் அதிக பணம் செலவழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில், தொடர்ந்து பண்டிகை காலங்கள் வருவதால் பணவீக்கம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால் அடுத்த மாதத்திலிருந்து காய்கறிகள் மற்றும் தானியங்களின் விலை உயர்வு குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரம் தடுப்பு பற்றிய கல்லூரி பேராசிரியர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் இணைந்து மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரம் பற்றி கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஒரு நாள் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியின் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தற்காத்துக் கொள்ளவும், மற்ற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர் கனமழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரப்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதியில் நேற்றிரவு கனமழை பெய்தது. அதேபோன்று செம்பரப்பாக்கம் ஏரி பகுதியிலும் 56 மில்லிமீட்டர் கனமழை பெய்தது. இந்நிலையில் நேற்று வரை செம்பரப்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 0% இருந்த நிலையில் இன்று காலை முதல் ஏரிக்கு நீர்வரத்து 1280 கன அடியாக உயர்ந்துள்ளது. மேலும் ஏரியின் நீர் இருப்பு 2.7 TMC தண்ணீர் உள்ள நிலையில் ஏரியிலிருந்து 157 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நெல்லை அருகே விபத்தில் சிக்கி உயிரிழந்த தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 தொடர்பான செய்தி சேகரிப்பு பணிக்காக நெல்லையிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் குழு காரில் சென்றுள்ளனர். பணியை முடித்துக் கொண்டு நெல்லை திரும்பும்போது நாங்குநேரி டோல்கேட் அருகில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த ஒளிப்பதிவாளர் சங்கர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.